தினமொரு வசனம் அதிகாரம் வசனம் அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லூரை பகைக்கிறவர்களாயும் விசுவாசி ஒருவர் ஏதாவது ஒரு சபையில் ஐக்கியமாகிவிட விரும்பினார் ஆனால் அவர் சென்ற சில சபைகளிலோ அவரை ஏன் என்று கேட்கவோ கரிசனையாய் விசாரிக்கவோ யாரும் இருக்கவில்லை தன்னை சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்தில் போல உணர்ந்து அங்கிருந்தெல்லாம் விலகினார் இறுதியில் வேறெதாவது சபையில் சேர விரும்பினார் எதேச்சையாக ஒரு ஞாயிறு ஆராதனை வேளையில் ஒரு சபையில் கலந்து கொண்ட அவர் சரியான இடத்திற்கு வந்துவிட்டதாக உணர்ந்தார் சபை பாஸ்டர் முதல் சாதாரண விசுவாசி வரை அவரை ஒரு பெரிய விஐபி போல ஏற்றுக்கொண்டு அன்பான வார்த்தைகளை பேசின போது மனம் குளிர்ந்து போய் அங்கேயே தன்னை இணைத்து கொண்டார் ஆனால் குதூகலமாக ஆரம்பித்த அவர் சில மாதங்களிலேயே அந்த பாஸ்டர் முதல் விசுவாசி வரை யாரிடமும் உண்மையான அன்பு இல்லை என்றும் எல்லாரும் போலித்தனமாக இருப்பதாகவும் உணர்ந்து இனி எந்த சபையோடும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டார் இந்நாட்களில் சில சபையினருக்கு அன்பாக பழகவும் தெரியவில்லை அன்பாக பேசவும் தெரியவில்லை அது அநேகரை வருத்தப்படுத்துகிறது ஆனால் வேறு சில சபையினருக்கோ அன்பு என்றால் என்னவென்று தெரியவில்லை அவர்களின் அன்பான சில வார்த்தைகளும் நடைமுறைகளும் அன்பை காணாமல் வருகின்றவர்களை பரவசப்படுத்தி விடுகிறது ஆனால் அவர்களின் அருகில் சென்று பழக நேரிடுகிற போது அவர்களின் அன்பற்ற மனநிலை சார்ந்த செயல்பாடுகளை கண்டு விசனப்பட்டு போகிறார்கள் ஏனென்றால் அன்பை காண்பிக்க தெரியாதவர்களை விட வாயில் மட்டுமே அன்பை வைத்திருப்பவர்களால் அதிக துக்கம் உண்டு அன்பை காண்பிக்காதவர்களை விட போலியான ஒரு அன்பை காண்பிக்கின்றவர்கள் அநேகருடைய இடறுதலுக்கு காரணமாகின்றார்கள் உள்ளேயும் அன்பில்லை வெளியிலும் அன்பில்லை என்றால் அவர்களை நாம் எளிதாக அடையாளம் கண்டு விலகி போகலாம் ஆனால் உள்ளத்தில் அன்பின்றி ஆனால் உதட்டில் மட்டும் அன்பை வைத்திருப்பவர்களின் உண்மையான நிலையை காண வாய்ப்பு இல்லாததால் பலவித ஏமாற்றங்களுக்கும் வஞ்சகங்களுக்கும் வழி ஏற்படுகிறது ஆம் நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் பாலைவன பயணியை ஏமாற்றும் காணல் நீரைப் போல நம் அன்பு இராமல் பிறர் நம்மை அன்பானவர்கள் என்று நம்பியது தவறல்ல என்று விளக்குவதாக நம்முடைய அன்பு வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பு செலுத்துபவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமீன்